ஜன்றி உங்கள் அன்பு நண்பன் நான் ஆர் ஜெகனேஷ் பேசுகிறேன் ஸ்ரீநேசிகா டாட் காம் அப்படிங்கிறது எங்களுடைய கிளினிக் வெப்சைட்டு அந்த வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டுக்கலாம் இப்போ நான் வாழைப்பூ அப்படிங்கிறது வந்து எதுக்காக பேச போகிறேன் அப்படின்னா வாழைப்பூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான உணவு இதை நான் வந்து ஆ டாக்டர் வீடன் அப்படிங்கிறத வந்து படித்தேன் படித்த உடனேவும் சிறப்பாக இருந்துச்சு ஸோ இப்போ வரக்கூடிய நண்பர்கள் இதுக்கு முன்னாடி எங்ககிட்ட பேஷண்ட்டாக இருக்கவங்க அப்படி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய உபயோகமாக இருக்கும் யூடியூப் வாசகர்களாக இருக்க என்னுடைய வாசகர்களுக்கு உபயோகம் இருக்கிறதுக்காக அதை பற்றி ஒரு சின்ன விளக்கு கொடுக்கலாம்னு இருக்கிறேன் வாழைப்பூ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் விடாய் பிரச்சனைகள்லாம் சரி செய்யும் மாதவிடாய் பிரச்சனை சரியான ஒரு ஆகாம ஆகாமல் இருக்கிறவங்க மின்செஸ் அதிகமாக போகிறவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆகும் ஆகும்போது பயங்கரமாக வலி இருக்கிறவங்க சரிங்களா அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து நீங்கள் மாத பிரச்சனை இருக்கிறப்ப நீங்கள் வந்து வாழைப்பூ சாப்பிட்டீங்கன்னா டக்குன்னு மின்செஸ் ஆயிரும் ஸோ மின்செஸ் அதிகமாகிறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது மின்சஸ்ஸே ஆகலை அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இதை நீங்கள் சாப்பிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இரும்பு சத்து இருப்பதால் ரத்த சோகையை குணமாக்கும் இதில் வந்து இரும்பு சத்து இருக்குது அதனால் வந்து ரத்த சோகையை குணமாக்கும் மின்சஸ் அதிகமானவங்களும் இதை சாப்பிடக்கூடிய முறை இருக்குது அதை நேரடியாக நீங்கள் வந்தீங்கன்னா தான் உங்களோடய ட்ரீட்மெண்ட்க்கு தகுந்த மாதிரி இந்த வாய்ப்பு எப்படி சாப்பிடணும்னு சொல்ல முடியும் சரிங்களா அதனாலதான் தான் யூடியூபில் எடுத்தோடனே சொல்லிட்டா மென்சஸ் அதிகமாக இருவங்க சாப்பிட வேணான்னு சொல்லி சொல்கிறது காரணம் அதுதான் ஸோ நீங்கள் கேட்டேங்க ஏன்னா சில டாக்டர் வந்து சாப்பிட சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட நேரடியாக நீங்கள் வந்து பேஷண்ட்டாக போகும்போது அவங்க உங்களுடைய உடம்பு ரீதியாக உடம்புடைய இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க சரிங்களா அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்சரை வந்து சரி பண்ணும் அல்சர் பிரச்சனைகளை இந்த வாழைப்பூ வந்து சரி பண்ணும் மலச்சிக்கலை வந்து இந்த வாழைப்பூ வந்து சரி பண்ணும் ஸோ மலை இருக்கு இருக்குது மலச்சிக்கலை வந்து சீர்க்கும் மக்னீசியம் இருப்பதால் உயர் ரத்த அழுத்தத்தை சீராக்கும் ஹை பிபி வந்து சரி பண்ணும் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல உணர்வுகளை தரும் உடம்புல நல்ல உணர்வுகளை தரும் கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக்கும் பாலோட்டும் தாய்மார்களுக்கான சிறந்த உணவாக இருக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது சரிங்களா சக்கரவாய்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சிறந்தது வாழைப்பூங்கிறது வந்து ஒரு அற்புதமான உணவு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய புண்களை வந்து இது வந்து ஆத்துறதுக்கு ஒரு நல்ல உணவாக இருக்குது சரிங்களா தான் எடுத்த உடனே மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யும்னு போட்டாங்க ஏன்னா யூட்ரஸ்ல எதாவது ப்ராப்ளம் இருந்தாலுமே இந்த வாழைப்பூவை வந்து அந்த டாக்டரோட மற்றவருடைய ஆலோசனை பிறகு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து சரியாகும் இதே வந்து வாழைப்பூவை பற்றி தெரிஞ்சவங்க பாட்டி தாத்தா எல்லாம் பாரம்பரிய மருத்துவம் படிச்சவங்க அதுக்கப்புறம் படிக்காமையே வந்து காலங்காலமா வந்து பாட்டி வைத்தியம் எல்லாம் பாத்தீங்கன்னா இது எப்படி சாப்பிடுங்கிற முறை அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த நேரத்தில் அவங்க போது பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல வந்து உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அல்சரை வந்து சரி பண்ணக்கூடியது வாழைப்பழமாக இருக்குது அதில் வாழைப்பூவே சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா அல்சர் வந்து சீக்கிரமாகவே சரியாகிறதுக்காக சரியாக ஆரம்பிச்சிடும் சரிங்களா மக்னீசியம் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை வந்து சரி பண்ணும் சிறுநீரகத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சிறுநீரகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா விதமான கழிவுகளையும் நீரின் மூலமாக சுத்தப்படுத்தி ரத்தமாகவும் வேஸ்ட்டு தண்ணீராக வந்து பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு அந்த உறுப்பு உறுப்போடைய ஆரோக்கியத்தை வந்து இது மேம்படுத்தும் உடம்புல மனசில் எல்லாத்தையுமே நல்ல உணர்வுகளை தரக்கூடியது அப்பேற்பட்டது தான் வாழைப்பூ வாழைப்பூ வந்து மங்களத்துக்கு ரொம்ப அதிகமாக உப உபயோகப்படுத்துவாங்க அதே மாதிரி உடம்புக்கு உபயோகப்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழைப்பூவை கல்யாண மண்டபத்துலையும் விசேஷங்களை மட்டும் கட்டிட்டு குப்பையில தூக்கி போடாமல் வாழைப்பூவை வெட்டி எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும்னு கேட்டுக்கிறேன் மிக மிக நன்றி இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் உங்கள் சந்தேகங்களை வந்து எங்கள் சீனியர் சீனிஎஸ்டியா டாட் காம் மூலமாக நீங்கள் கேட்கலாம் கேட்டுக்கலாம் தனிப்பட்ட சந்தேகங்களுக்கு குறைந்த அளவு கட்டணம் பெற்றுக்கொண்டு அதற்கான கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு உங்களுக்கு வந்து சொல்லுவோம் கிளினிக்கு வந்தீங்கனாலும் உங்களுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் அளித்து உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் செய்கிறோம் இந்த வீடியோவை எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணி மேலும் பல பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் இதுபோல் பல விஷயங்கள் பேசுகிறதுக்கு உதவி செய்யும்படி கேட்டுவிட்டு விரை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆர்ஜி கணேஷ்